வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். இன்றைக்கி மானஸ் கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம், ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கூட ஒரு சப்பாத்தி, ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஆர் ஒரு தோசை, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடியது, எளிமையாக செய்யக்கூடியது. இன்னும் கொஞ்சம் எளிமையாகவும் நம்ம இந்த மானஸ் கிச்சனில் செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டையும் வந்து மனஸ் கிச்சனுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முக்கியமான பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னாலே வந்து வெங்காயம், தக்காளி ரொம்ப முக்கியமானது. இது கூட இதர சில இன்க்ரீடியன்ஸும் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். ஒரு பெரிய மூணு தக்காளி அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய், மிளகு கொஞ்சம், ஜிஞ்சர் ஒரு பீஸு, கார்லிக் பாட்ஸ் அதாவது பூண்டு பற்கள் ஒரு அஞ்சாறு பற்கள், கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மிளகும் கால் டீஸ்பூன் சீரகமும் இதை நான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஃபார் டைஜஷனுக்கும் இம்யூனிட்டிக்கும். ஸோ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மிளகு, ஜீரகம், அது இல்லாமல் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு சின்ன சின்னதாக அதை பட்டரில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்றோம். அது கூட சேர்த்து இஞ்சியும் சேர்த்து வதக்குறோம். ஸோ இந்த பச்சை வாசம் வந்து போகிற வரைக்கும் வதங்கணும். அப்போ தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து அந்த கிரேவியுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்து பூண்டு பற்களையும் சேர்க்குறோம். இந்த இதெல்லாமே நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அது வதங்கலைன்னா வந்து டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து ஃபைனலாக நம்ம ஃபைனல்னு சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி தக்காளியை சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துடுறோம். ஸோ இப்போ நல்லா வதக்கி விடணும். இந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வதங்கும் போது உங்களுக்கு இன்னுமே கூடுதல் டேஸ்ட் இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு 7 கவுண்ட் முந்திரியும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக செய்யக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா. இது நல்லா ஆறட்டும். இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் வந்து ஒரு 1/2 கேஜி எடுத்துருக்கோம். இதை நான் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து இப்போ இந்த ஆறி முடிஞ்சிருச்சு. இந்த மசாலாவை நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ முன்ன சொன்ன மாதிரி பன்னீரை வந்து ஒரு ஹாட் வாட்டர் வாஷ், அதாவது ஹாட் வாட்டரில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போட்டு எடுத்தால் போதும், இல்லாட்டா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி சுடுதண்ணில் போடும்போது கொஞ்சம் நல்லா வந்து இன்னுமே பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணியில் சேர்க்குறோம். ஸோ இப்போ ஒரு பேனில் இன்னும் 4 பட்டர் அதாவது 4 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூனை சேர்த்து இந்த அரைச்ச விழுதை அப்படியே சேர்க்குறோம். அந்த விழுதுமே கொஞ்சம் நல்லா குக்காகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம நல்லா வெங்காயம், தக்காளி, பன்னீர் பட்டர் மசாலாக்கு சேர்க்க வேண்டிய ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வதக்கியிருக்கோம். இந்த இடத்துலையுமே கொஞ்சம் குக் பண்ணணும். இது கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த காஷ்மீரி சில்லி நல்ல கலருக்கு சேர்க்குறோம். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி மில்க்கும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துருக்கோம். சுகர் வந்து அந்த கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அவ்வளோதான், இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணணும். அதாவது நல்லா பாயில் ஆகணும் அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ முன்னாடி நம்ம அந்த ஹாட் வாட்டரில் போட்டு வச்சோம் இல்லையா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் போட்டு வச்ச அந்த பன்னீரை வந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து இதை குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மசாலா ஆல்ரெடி நல்லா குக் ஆயிடுச்சு. குக் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம இந்த பன்னீரை சேர்த்துடணும். சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பன்னீர் வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இல்லாட்டி ஹார்டாகிடும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டும் இந்த கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டோம், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெரி டேஸ்டியான சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸு மற்ற ரைஸுக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டுக்காக பட்டர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ரீமி கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.